சமீபத்தில் ஒரு பெரியம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதாங்க. என்னம்மா, ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பசங்க 2 பொண்ணுங்க, எல்லாருமே வந்து நல்ல வசதியாக இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஏக்கரா தோட்டந்துறவு வந்து பாதுகாத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்க காலத்துக்கு அப்புறம் வந்து அதை அப்படி ஒப்படைச்சிருக்காங்க. அதை விட சொத்தையும் இவங்க சேர்த்திருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து பசங்களை நல்லபடியாக வளர்த்தி அவங்க வந்து வந்து அவங்களோட சந்தோஷத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சு இவங்களையெல்லாம் நல்லா படிக்க வச்சு இவங்க வந்து காடு மேடுன்னே வாழ்ந்து அந்த சொத்தையெல்லாம் பாதுகாத்து இவங்களுக்கு கொடுத்த பின்னாடி, இவங்க இந்த சொத்தையெல்லாம் வாங்கின பின்னாடி வந்து இவரையும் இந்த அம்மாவையும் இவங்க வீட்டுக்காரரையும் வந்து கவனிக்காமே விட்டாங்க. ஆள் மாற்றி நீ அந்த பையன் பார்ப்பானல்ல, இந்த பையன் பார்ப்பானல்ல அப்படிங்கிற மாதிரியாக வந்து இவங்களை அலக்கழிச்சு மன உளைச்சலாக்கி அந்த பெரியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெராலிசிஸ் வந்துருச்சு, அட்டாக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு அந்த வாத நோய் வந்த பின்னாடி ரொம்ப வந்து சிரமப்பட்டு இந்த அம்மாவே கவனிச்சிருக்காங்க. அவரை பக்கத்தில் வந்து பார்க்குறக்கு கூட ஆள் இல்லாமல் இந்த வயோதி காலத்தில் கணவனை வந்து அந்த அம்மா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமைனா, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சில வந்து அசுத்தமான வாசமெல்லாம் வருது, அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களே என்ன பண்ணியிருக்காங்க, மாட்டு கட்டித்தாரைக்கு பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே கொண்டு போய் போட்டாங்க. இவர் போட்ட பின்னாடி இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கிச்சன் மாதிரி செட் பண்ணி ஒரு சிலிண்டரு ஒரு அடுப்பையும் 4 பாத்திரத்தையும் கொடுத்து நீ அங்கேயே அப்பாவுக்கு தேவையான சமைச்சுக்குமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவையும் வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. இது கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த அம்மா வந்து அந்த மாட்டுக்கட்டித்தாரை பக்கத்தில் இருக்கிறப்போ இந்த மாடுகள் மேலே இருக்கிற அந்த உண்ணி பூச்சி இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இந்த பெட்டிலையெல்லாம் இவரோட கட்டிலையெல்லாம் வந்து கட்டில்லாம் பெரிய கட்டிலெலாம் கிடையாது, ஏதோ அந்த உயர்கட்டில் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு அந்த கட்டில் வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து கீழே தான் படுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து வேதனைப்பட்ட அந்த அம்மா வந்து குமரி அழுது இந்த மாதிரி சொத்தெல்லாம் கொடுத்த பின்னாடி எங்களுக்கு வந்து இப்படி கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திட்டாங்களே அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு இது பண்ணாங்க. என்ன பண்ணுறனே தெரியல தம்பி, எனக்கு வந்து என்னோட பிள்ளைகளை வந்து சபிக்கவும் முடியல, நான் வந்து நிம்மதியாக வாழ முடியல, அவர் பெரியவரை வச்சுட்டு நான் வந்து எப்படி தான் அந்த காலத்தை தள்ளுவேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனவேதனைப்பட்டு சொன்னாங்க. யாராவது உறவினர்கள் வந்தால் மட்டும் என்ன பண்ணுறது, பெரியவரை வந்து டக்குன்னு குளித்து ரெடி பண்ணி அதை இது இந்த மருமகளெல்லாம் வந்து ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருது, அவங்க வந்துட்டு போன பின்னாடி மறுபடியும் கொண்டு வந்து இங்கே விட்டுறது, இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உறவினர்கள்ட்ட வந்து இந்த அம்மாவை பேச விடாமல் தடுத்தும் இருக்காங்க அவங்க. அதாவது ஏதாவது போய் பேசி சொல்லிடுவாங்களோ, அதை சொல்லிடுவாங்களோ, இதை சொல்லிடுவாங்களோ, என்ன பண்ணுறது, அந்த நம்ம அவரை வச்சுட்டு நான் வர்ற சிரமம் அப்படின்னு ஆரம்பித்தால ஏமா நீ புலம்பிகிட்டு இருக்காது நம்ம போமா உள்ள அப்படின்னு வந்து அந்த அம்மாவை வந்து சிடுசிடுன்னு விழுந்து உறவினர்கள்ட்டையும் கூட வந்து தன்னோட மனக்குமுறலையும் மனவேதனையும் வந்து பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழலை பெத்த மகன்களை உருவாக்கி வச்சு அந்த அம்மாவை வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அனாதை மாதிரி ஆக்கிட்டாங்க. அவருக்கும் வாய் பேச முடியாது, அவரும் பாதி சுயநலமாகவும் பாதி சுயநலம் இல்லாமையும் அவரும் வந்து ரொம்ப வந்து படுக்கையிலேயே எல்லாத்தையும் வந்து கழிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு இருக்கிறப்போ இந்த அம்மா தான் வந்து அவரை சுத்தம் பண்ணணும், குளிக்க வைக்கணும், வந்து சோறு ஊட்ட கொடுக்கணும், அவருக்கு எல்லா வேலையுமே இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு 76 வயசு பக்கம் இருக்கு, இந்த அம்மாவை கவனிக்கிறக்கே ஒரு 2 பேர் வேணும். ஆனால் இந்த அம்மா வந்து தன்னோட கணவனை இந்த காலத்துலேயும் வந்து இவ்வளோ பெரிய சொத்துக்களையெல்லாம் சேர்த்து வச்சும் கூட நிம்மதி இல்லாமல் இப்படி வாழ்ந்து அநாதை மாதிரி இப்படி கிடக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி குமரி அழுகிறப்போ எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. நான் வந்து அம்மா நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நிச்சயமாக வந்து ஒரு நல்ல விடிவு காலம் உங்களுக்கு வரும்மா, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லி ஒரு ஆறுதல் தான் நம்மளால சொல்ல முடியும். நான் சொல்லிட்டேன், பெரியவங்க அவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து நம்மளாம் நம்ம வயசுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்க்குறதே பெரிய புண்ணியம், அவங்க பேசுகிறதே பெரிய புண்ணியம், அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்கல நம்ம மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. என்னடா மனுஷ வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி, அதாவது நம்மளை சுற்றி தான் ஒரு சுயநலமான ஒரு சமூகம் இருக்குன்னா பெற்ற குழந்தைகளும் பெற்ற வந்து அந்த குழந்தைகளே வந்து ஒரு எதிரியாகவும் ஒரு சமூகத்தில் வந்து பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய நம்மளை தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிற நினைச்சோம்னா இந்த வாழ்க்கையில் எதையை பிடித்து தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வருது. ஆனால் நம்மளை தான் நம்பி வாழணும், நம்ம தான் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க முடியும், யாரை நம்பி நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிறதா மறுபடியும் இந்த சம்பவங்கள் நிகழ்த்தியிருக்கு, இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கு.
பணங்காசு உள்ளவங்களை விட இன்னைக்கு வந்து சொத்து சேர்க்காம ஏதோ வந்து வறுமையில வாழ்ந்து இருக்கிற அந்த வயோதிக பெற்றோர்கள் இன்னைக்கு கொடுத்து வச்சவங்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட சொத்து இல்லை, அதனால வந்து அவங்க வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு கவனிப்பு அன்பாவது இருக்குது. வாடகை வீட்டுல அப்பா அம்மா வச்சுட்டு காப்பாத்துற நல்ல பசங்கள்லாம் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நிறைய சந்திச்சுட்டு இருக்கேன். அவர்களையெல்லாம் பார்க்கையில வந்து இவர்களுக்கெல்லாம் ஏன் இப்படி புத்தி கேடு கட்டு போச்சு, இப்படி ஈனத்தனமா இப்படி எல்லாம் இருக்காங்க, இந்த பாவத்துகள்லாம் எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க, இவங்க பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை கொண்டு போய் சேர்க்கிற போகையில் இந்த பாவத்தையும் அள்ளிகள்ல கொடுக்க போறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்னன்னா நம்மளோட உண்டை அந்த தட்டுல வந்து அசிங்கம் பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முன்னோர்கள். அதை விட முகமுகம் மோசமான ஒரு விஷயம் என்னன்னா தன்னை வந்து 10 மாசம் கருவில சுமர்ந்து பெத்த தாயை வந்து கண்ணீர் மல்க வந்து ரோட்டில் விடுறது, இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாக்குறது, பெற்றவங்களை வந்து தந்தையை வந்து ஒரு ஆசானுக்கு முதல் ஆசானே வந்து தந்தை தான், அந்த ஆசா அந்த குருவே தந்தை தான், அந்த தந்தைக்கு வந்து துரோகம் பண்ற அந்த பசங்கள்லாம் வருகையில் இந்த பசங்களோட வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு சீரழிவா இருக்கும் அப்படிங்கறத வந்து பிற்காலத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கான பாவங்களை இவங்க தலையில வச்சுட்டு இருக்காங்க. இப்படி சொத்துக்காக வந்து ஆசைப்பட்டு வந்த பொண்டாட்டி பேச்சை கேட்டு பெற்றோர்களை தூக்கி வெளியே போட்டு இதெல்லாம் என்ன பழக்கம், எப்படி இந்த கொடுமையெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து எப்படிதான் இதெல்லாம் வந்து மனசாட்சி இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ காசு பணம் இல்லை, அப்பா அம்மாவை கவனிக்க முடியல, ஏதோ என்னால முடிஞ்சதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வேற, அது அவர்களோட இயலாமை பாவம், அவங்களோட கஷ்ட நஷ்டம். ஆனா இருந்தும் அது இவங்க சம்பாரிச்சது இல்லை, அவங்க சம்பாரிச்ச சொத்து காசுகளவே பிடுங்கிட்டு அவங்கள தெருவில் விடுற இந்த மாதிரியான பிள்ளைகள் அதிகமாகிறப்போ இந்த சமூகத்துல அதை பார்த்து வளர்ந்துற அவங்க பிள்ளைகளும் நாளைக்கு இதைத்தான் செய்வாங்க. இதை செய்யும் பொழுது மிக மிக மோசமான ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. நாகர்கோயிலில் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த நண்பரோட அம்மா அந்த நண்பரோட இன்னொரு நண்பர் அவரோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவர் போய் நம்ம பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து நாங்கள் கிளம்பினோம். அப்போ மதுரையிலிருந்து நாங்கள் போய் அங்கே நாகர்கோவில் போய் அந்த நண்பரோட அம்மாவை போய் பார்க்கல. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இதே மாதிரி வந்து பேரலைஸ் அட்டாக்ல வந்து கைகால் வராமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெரிய பையன் வந்து தாயை வந்து தாயை விட மிக அற்புதமாக கவனிச்சுக்கிறாரு. அதை விட ஒரு பெரிய அங்கே நான் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா அவரோட 14 வயசு பையன் அந்த அம்மாவுக்கு அந்த கழிவு போன பின்னாடி அவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி அந்த சுடுதண்ணி வச்சு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு தன்னோட பாட்டியை அவ்வளோ சூப்பராக வந்து அந்த பையன் கவனிச்சதை நான் கண்ணால் பார்த்தேன். நான் உண்மையிலையும் கண் கலங்கி போயிட்டேன். ரொம்ப ரொம்ப பிரதர் உண்மையிலையுமே வந்து ரொம்ப நான் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. உண்மையிலையுமே இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறப்ப அவர் சொன்னார், ஆனால் நாங்கள் வந்துங்க பிரதர் எங்கள் அம்மாவும் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் எங்களை நாளைக்கு இது ஒரு நிலைமை வரையில என் பையன் நாளைக்கு எப்படி பார்ப்பான் அப்படின்னா இது எல்லாம் பக்கத்திலிருந்து பார்க்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு நான் செய்கிற சேவை பார்த்த பின்னாடி தான் அதிலிருந்து ஒன்று கற்றுக்கிட்டு தான் அந்த அன்பை எனக்கும் நாளைக்கு என் பையன் செய்வான். அதுக்காக தான் நான் வந்து என் பையனையும் வந்து இதில் எல்லாம் நான் வந்து இப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் பாட்டி அப்படின்னுலாம் நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னார். அது மிக 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 உன்னதமான விஷயம். அதுக்குள்ளே சுயநலம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சிந்திப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த சமூகத்தில் நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா முதல்ல நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும். நம்மள்கிட்ட இருந்து தான் முதல்ல அந்த குழந்தைகள் இந்த வாழ்க்கை கத்துக்குது. அதனால இந்த மாதிரி ஏமாற்றப்பட்ட பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்காதீங்க. அப்படியே நீங்க எழுதி கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கப்படுறீங்கன்னா மறுபடியும் அந்த சொத்தை மீட்பதற்கான சட்டம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. நான் கொடுமைப்படுத்தப்படுறேன், என்கிட்ட சொத்தை பிடுங்கிட்டு என் பிள்ளைங்க என்னை கவனிக்கல அப்படின்னு வந்து ஒரு கேஸை இது வழக்கு போட்டோம்னா உடனடியா எந்த ஒரு கேள்வி கணக்குமே இல்லாம 1 மாசத்துக்குள்ள நீங்க எழுதி கொடுத்த சொத்து உங்க பையனுக்கு செல்லாது, உங்க பிள்ளைக்கு செல்லாது, மறுபடியும் உங்களுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்க காலடியில வந்து கிடப்பாங்க பாருங்க. நீங்கள் இந்த மண்ணை விட்டு கண்ணை மூடும் வரைக்கும் யாருக்கு எந்த சொத்தையும் எழுதி கொடுக்காதீங்க. அதுதான் என்னோட அனுபவத்தில் நான் சொன்னது. ஏன்னா பச்சோந்தி மாதிரி மாறிடுறாங்க. தயவு செஞ்சு உங்களோட பாசத்துக்கு வந்து காமிச்சு சொத்தை எழுதி கொடுத்து நடுவீதியில் இப்படி போய் நிற்காதீங்க. நின்று இந்த மாதிரி வந்து புலம்பாதீங்க. அந்த மாதிரியான துரோகமான பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தாதீங்க. நன்றி, வணக்கம்.